முகக்கவசத்தை அதிக விலைக்கு விற்பவர்கள் மீது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் விஜய கார்த்திகேயன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். திருப்பூர் மாநகராட்சி சார்பில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கொரோனா வைரஸ் குறித்த விழிப்புணர்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கைகளை எவ்வாறு கழுவ வேண்டும் என்ற செய்முறை விளக்கத்தோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வரும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு மேற்கொள்ளப்பட்டது. இதை திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் விஜய கார்த்திகேயன் அவர்கள் திறந்து வைத்தார். ரிவைஸ் அட்வைசரி வந்தது. அதன் அடிப்படையில் ரெஸ்பெக்டட் சீஃப் செக்ரட்டரி வந்து ஒரு அட்வைசரி வந்தது. ஸோ அதன் அடிப்படையிலுமே வந்து நம்மளுடைய பணிகள் எல்லாத்தையுமே வந்து முழுவீச்சில் முடிச்சிருக்கோம். நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக கவனம் செலுத்தக்கூடிய அந்த ஏரியா வந்து செக் போஸ்ட், அமராவதியில் இருக்கக்கூடிய செக் போஸ்ட் வந்து முழுமையாக கண்காணிச்சுட்டு இருக்கோம். அங்கே வரக்கூடிய இப்போ பேசஞ்சர்ஸாக இருந்தாலும் சரி, வண்டிகள் எல்லாத்தையுமே வந்து கண்காணிப்பு செஞ்சிட்ருக்கோம். அதில் ஏதாவது பாசிட்டிவ் கேசஸ் அப்படின்னு வந்தது அப்படின்னா இன்டர்வியூ பண்ணோம். அவங்கள குவாரண்டைன் பண்ணுறதுக்கும் அங்கே இருக்கக்கூடிய சாம்பிளை அந்த அங்கீகரிக்கப்பட்ட அந்த பரிசோதனை நிலையங்களுக்கு அனுப்பி அதையும் வந்து கன்ஃபார்ம் பண்ணி பார்க்குறதுக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஆவரேஜாக ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 600 அந்த இன்ஃப்ளோ இருக்குது அந்த ரிக்வஸ்ட் மூலமாக. இது வரைக்கும் நம்ம எந்த கேஸுமே பாசிட்டிவ் கேசஸ் இல்லை நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும். இருந்தாலும் தொடர்ந்து கண்காணிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்கள், ஃபால்ஸு, பார்க்கு, டேம் எல்லாமே வந்து மூடுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நேற்றைய குறிப்பில் குறிப்பிட்டிருக்கிறது கூட வந்து இங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய சினிமா தியேட்டர்கள், மால், அதே மாதிரி இப்போ வழிபாட்டு தலங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ஃபுல்லாக செக்யூர் பண்ணி சானிடைஸ் பண்ணோம் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து அதே அவைகளையுமே வந்து மூடுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். பொதுமக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்கள், மார்க்கெட்டு, சானிடைஸ் அந்த மாதிரி இடத்துலையுமே வந்து அந்த டிஸ்டன்ஸ் இடைவெளி விட்டு நிற்கிறதுக்கும், அதே மாதிரி இந்த இருமுனாலோ தும்முனாலோ இந்த எல்போ ஃப்ளெக்ஸ் பண்ணிவிட்டு தும்மணும் இருக்கணும் அப்படின்றாங்க அந்த வழிமுறைகள் சொல்கிறதுக்கும், அதே சமயம் காவல்துறையினர் அங்கே கொஞ்சம் இருந்தாங்க அப்படின்னா மக்களை ஒழுங்குபடுத்துறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், எளிதாக இருக்கும் அப்படின்றத அதற்கான அறிவுரைகளுமே வந்து காவல்துறையினருக்கும் கொடுத்துருக்கோம். முழுமையாக வந்து நம்ம சார்பாக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக இதை கண்காணிச்சுட்டு வந்துருக்கோம். இங்கே நம்மளுடைய கண்ட்ரோல் ரூம் ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். நம்ம டிசாஸ்டர் டைமில் இருக்கக்கூடிய அதே கண்ட்ரோல் ரூம், அந்த நம்பருமே நம்ம தெரிவிச்சிருக்கோம். அதேமே வந்து பொதுமக்கள் தங்களுக்கான அந்த அறிகுறிகள், நோய் அறிகுறிகள் இருந்தாலோ இல்லை ஏதாவது இதை பற்றி நம்ம தொடர்பு கொள்ளணும் மாவட்ட நிர்வாகத்தை அப்படின்னா இந்த நம்பருக்கு நம்ம சொல்லிடலாம். 0421-1077 அல்லது 0421-297-1199 இந்த நம்பருக்கு கூப்பிட்டு சொல்லலாம். பொதுவாகவே நேற்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுரையில் இருந்தது என்னென்னா, அதிகமாக இந்த நேரத்தில் வந்து டிராவல் ரொம்ப அத்தியாவசியம், அவசரம் அவசியம் அப்படின்னா ஓகே, அப்படி இல்லாத நேரங்களில் வந்து ட்ராவல், டூர், சுற்றுலா போன்ற விஷயங்களை வந்து இப்போ அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நேரில் கேட்டுக்கிறேன். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ரூமர்ஸ் நிறைய பேர் வந்து ஒரு சயின்டிஃபிக் பேஸ் இல்லாமல் இப்போ வர்றதையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் செல்ஃபோன் அனுப்புகிறதையும் அந்த விஷயங்களையுமே வந்து வெரிஃபை பண்ணாமல் மற்றவங்க ஃபார்வர்ட் பண்ணுறது, வதந்திகள் கிளப்புறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். அதுக்குமே வந்து கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் நான் நேரில் தெரிவிச்சுக்கிறேன். சில கிளாரிஃபிகேஷன்ஸ் எது இருந்தாலுமே வந்து மாவட்ட நிர்வாகத்துலேருந்து கேட்டுக்கலாம், நம்ம நம்பர்கிட்ட தொடர்பு கொள்ளலாம். அதே மாதிரி நம்மளுடைய எக்ஸ்போர்ட் அசோசியேஷன் கூட ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். மாஸ்க் தேவையான அளவுக்கு தேவைன்னா நம்மளுமே வந்து நம்மளாக வந்து அந்த மாஸ்க் தயாரிக்கிறதுக்கான வழிமுறைகள் பற்றி பேசுகிறதுக்காகவும் ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதே மாதிரி சானிடைசர்ஸ் வந்து அதிக விலைக்கு இருக்குது, ஸ்டாக் இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுகளோ இல்லை அந்த மாதிரி ஒரு விமர்சனங்களோ இருந்தாலும் நமக்கு என்ன அப்படின்னா, நம்மளாலே வந்து அந்த சானிடரி தயாரிக்கும் முறைகள் இருக்குது. நம்ம ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டை சொல்லி அதை வந்து தயாரிக்கும் ட்ரைனிங் வந்து நேற்று கொடுத்து முடிச்சுட்டாங்க பயிற்சிகள் எல்லாமே. அதை வந்து இப்போ டிவிஷன் லெவலில், இப்போ நம்ம சப்கலெக்டர் லெவல்லையோ ஆர்டிஓ லெவல்லையோ அந்த பயிற்சியை கொடுத்து எல்லாருமே அதை தயாரிக்கும் வழிமுறைகளை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு 50 ரூபா 60 ரூபாய்க்கே வந்து நம்மளால 1 லிட்டர் சானிடைசர் செய்ய முடியும். 32 கிராம் குளோரின் வந்து 1 லிட்டர் தண்ணியில் கரைச்சி அந்த நம்ம பண்ணிட்டோம்னா அதுதான் வந்து சானிடைசர். நம்மளாலே வந்து அதை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும்போது மற்ற நிறுவனங்களையோ இல்லை அதை நம்ம தேவையில்லை. இப்போ இப்படி நம்மளாலே செய்யக்கூடிய சானிடைசர்ஸ் நம்மளே வந்து மாஸ்க் தயாரிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏற்பாடுகளுமே வந்து மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாரும் மாஸ்க் அணிய தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி தொடர்ந்துருக்கு. மத்திய அரசோட அட்வைசரியிலே அதை தெளிவாக குறிப்பிட்டிருக்கு. உங்களுக்கான அந்த சிம்டம்ஸ், டிசீஸ் சிம்டம்ஸ், அதாவது இருமல், இந்த சளி, சுவாச திணறல், காய்ச்சல் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் மாஸ்க் போடணும். இல்லை இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களோட நீங்கள் அட்டண்டராக இருக்கீங்க, அவங்களும் டேக் கேர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மாஸ்க் போடலாம்.
இல்லை சுகாதாரத்துறையில் நீங்கள் பணியாற்றுவீங்க அப்படின்னா இந்த மாஸ்க் நீங்கள் போடலாம். ஸோ எல்லாருமே வந்து நம்ம பேனிக்காக தேவையில்லை. அதே சமயம் நம்ம வந்து காஷியஸாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்மளை நம்மளே பார்த்துக்கிறது முக்கியம். அதே சமயத்தில் நம்ம பேனிக்காக தேவையில்லை அப்படின்னு நான் இந்த நேரத்தில் சொல்கிறேன். நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா நடவடிக்கைகளுமே வந்து மாவட்ட நிர்வாகம் எடுத்துகிட்டு இருக்கு. நிச்சயமாக வந்து இந்த நோய் தடுப்பை நம்ம வெற்றிகரமாக செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பொதுமக்களும் வந்து இதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு இந்த நேரத்தில் தான் கேட்டேன். எம்ஆர்பிக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நான் இன்றைக்கே மீட்டிங் காலையில் ஒன்று பண்ணோம், அப்படியே சொல்லிட்டேன், நடவடிக்கை எடுக்க சொல்லி அறிவுரை கூறியாச்சு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கேஸ் எடுத்து பில்லை அவங்க ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா நம்ம போலீஸும் வந்ததுனால இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் கண்டிப்பாக எடுப்போம். எம்ஆர்பிக்கு மேலே அதிகமாக வந்து இந்த மாதிரி விற்பனை செஞ்சாங்க அப்படின்னா நம்மளுடைய நம்மகிட்ட எடுத்து வந்து கொடுக்க இல்லை ஹெல்த் அபிஷியல்ஸ்கிட்ட கொண்டு போய் கொடுத்தா நிச்சயமாக வந்து கடும் நடவடிக்கை எடுக்கும். சார், கேரளாவிலேருந்து விடும் டெய்லி ரிப்போர்ட் அனுப்பணும். நேற்றுக்கு வந்து 85 பேர் ஸ்க்ரீன் பண்ணாங்க அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட்டில் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் 340 பேர் ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே ஸ்க்ரீன் பண்ணுறோம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எல்லாரையுமே ஸ்க்ரீன் பண்ணணும். மேக்ஸிமம் யாரையுமே விடுபட்டுறக்கூடாது. அப்போது வரக்கூடியவங்க இன்ஃப்ளூ இருக்கக்கூடிய எல்லாருமே நம்ம ஸ்க்ரீன் பண்ணுறோம். ஸ்க்ரீன் பண்ணி எல்லாத்துக்குமே நெகட்டிவ் அப்படின்னு தான் வந்துருக்கு. அப்போ யாரையும் விடுபடாமல் ஸ்க்ரீன் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்மளோட அப்ஜெக்ட். சார், நேற்றுக்காக நான் விசாரிச்சுக்கிறேன், கேட்குறேன். அந்த மாதிரி வந்து இன்னைக்கு திருப்பியும் அறிவுரையாக தான் சொல்லியிருக்கோம். நம்ம ஆனால் கைட்லைன்ஸ் தெளிவாக கொடுத்துருக்கோம். அப்போது நம்மளுடைய பணியை நம்ம செய்கிறோம். இதுக்கான எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அதில் வந்து எந்த ஒரு தங்கு தடையுமின்றி எல்லாருமே வந்து இந்த பணியில் ஈடுபட்டிருக்கவங்க இந்த அவங்களோட பணியை செய்கிறது அவங்களுடைய கடமை. அதை செய்ய சொல்லி நம்ம தெளிவாக ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கணும்.